அட நம்ம திருநெல்வேலியில 70 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பாடு போட்டு கலக்குறாங்க. அட ரீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டு போயிருந்த இடங்கள் பாத்தீங்கன்னா பாலை பஸ்டாண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து தாமரை உணவகம் அப்படின்னு சொல்லி சேவியர்ஸ் காலேஜ் போற ரோட்ல இருக்குது. ஸோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு சாப்பாடா அன்லிமிட்டடா 70 ரூபாய்க்கு போட்டு கலக்குறாங்க. ஸோ கேட்கறதுக்கே செம்மையா இருந்துச்சு, நாங்கள் போயிட்டு அந்த குழம்பு வைக்கிறத பார்க்கறதுக்கே செம்மையா இருந்துச்சு. சரி சாப்பிட்டு பார்க்கலாமேனு சொல்லி வெயிட் பண்ணிட்டு அவங்க போட்டிருக்க அந்த சமையல் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கலக்கலாவே இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க கிட்ட வந்து பொரிச்ச மீன் வந்து கலக்கலா 10 ரூபாய்க்கு ஒரு பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு வாங்கினேன், அண்ட் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு ஒரு மீன் குழம்பு, என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கருவாட்டு குழம்பு வாங்கினேன். ஸோ இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமேனு சொல்லி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொரிச்ச மீன் பிளேட் ஒன்று வாங்கினோம் 3 பீஸ் ஸோ இவங்க எல்லாம் வாங்கி அப்படியே ஒரு ஆம்லெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அவிச்ச முட்டையும் வாங்கி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பிளேட்டை கொண்டு நம்ம முன்னாடி வச்சு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பொரிச்ச மீன் எடுத்து சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டுப்பா. என்னென்னா அந்த 70 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. அண்ட் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தா கமெண்ட் செக்ஷனில் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த ஐடியில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ அப்படியே ஒரு லைக்கை போட்டு போயிருங்கப்பா.